Hello students, let us continue our 11th chapter in 11th computer science, that is functions. In our previous classes, we have discussed about what are all built-in functions, what is a user-defined function, how to create an user-defined function, how to pass argument to the function, how the function will return value. In today's class, we are going to start with recursive function. Or function தன்னைத்தானே கால் பண்ணிக்கிச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எ ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ் கால்ட் அஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஃபேக்டோரியல் ஓகே ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் இப்போ ஃபைவ் ஃபேக்ட் திஸ் இஸ் தி சிம்பிள் ஃபார் ஃபேக்டோரியல் ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஃபைவ் into 4 into 3 into 2 into 1 அதான் 5 ஃபேக்டோரியலோட மீனிங் ஓகே 5 into 4 20 20 into 3 60 60 into 2 120 so 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன 120 this is the meaning of factorial okay so 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன 1 okay 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன 2 into 1 3 factorial oda value enna 3 into 2 into 1 4 factorial oda value enna 4 into 3 into 2 into 1 so idhu da factorial abdingaradha solrom okay idhukaga program eppadi eludalam abdin paatham abdinna pa factorial of 5 அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதை தான் நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்க போகிறோம் ஓகே ஃபேக்டோரியல் ஆஃப் 5 அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 இன்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 4 அப்படின்னு மாற்றுறோம் அதை ஃபஸ்ட்டு ஓகே அண்ட் தென் இந்த லைனில் என்ன மாற்றுறோம் அடுத்த ஸ்டெப்பில் 5 இன்ட்டு 4 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 3 அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்கிறோம் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 2 அப்படின்னு சொல்கிறோம் ஸோ லைக் வைஸ் இட் கோஸ் ஆன் இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 5 கால் பண்ணும்போது திஸ் நம்பர் இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் அதை விட ஒரு நம்பர் கம்மி ஸோ இந்த ஃபேக்டோரியலுங்கிற ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப என்ன பண்ணுது ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனே கால் பண்ணுது திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எ ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ் கால்ட் அஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஓகேயா இதுக்கான C++ எக்ஸாம்பிள் பார்ப்போம் hash include iostream using namespace அடுத்து என்ன பண்ணுறோம் ஒரு int main எழுதுகிறோம் ஓகே int mainல என்ன பண்ணுறோம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் என்னென்னு யூசர் கிட்ட கேட்குறோம் எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் நீங்கள் கண்டுபிடிக்கணும் enter the number to find factorial அப்படின்னு யூசர்கிட்ட கேட்குறோம் யூசர் கொடுக்கறத அந்த என்கிற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஓகே அடுத்து என்ன பண்ணுறோம் சி அவுட் த ஃபேக்டோரியல் ஆஃப் that number is equal to இங்க ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றோம் ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உள்ள என்ன பாராமீட்டர் என்ன நம்பருக்கு கண்டுபிடிக்கணுமோ அந்த பாராமீட்டரை பாஸ் பண்றோம் ஓகே இது மெயின் ஃபங்க்ஷன் ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் இந்த ஃபேக்டோரியல்ங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி எழுத போறோம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா எந்த டிக்ளரேஷனுமே தர தேவையில்லை
மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போறோம்னா மேலே நம்ம ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் தரணும். ப்ரோட்டோடைப் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போது, ஒரு இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போது ஃபங்க்ஷனோட நேம் என்ன அப்படிங்கிறது, அது என்ன ஆர்கியூமெண்ட், என்ன டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட் வாங்கிக்க போகுதுங்கிறது. இந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு தரணும். நாம் இங்கேயே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம்னா இந்த லைன் தர தேவையில்லை. மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே கொடுத்தோம் அப்படின்னா மேலே ப்ரோட்டோடைப் கொடுத்துட்டு தான் வரணும். ஓகே, ஃபேக்டோரியல் ஆஃப் ஒரு வேரியபிள், அந்த பாஸ் பண்ணுற வேரியபிளை வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், இப்போ ஒன்னாக இருந்துச்சுன்னா ஆன்சர் ஒன், யூசர் கொடுக்குற வேல்யூ ஒன்னாக இருந்துச்சுன்னா, ஒன் ஃபேக்டோரியல் கண்டுபிடி அப்படின்னா ஆன்சர் ஒன்னே தான், இல்லைன்னா தான் வேறு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். இஃப் எம் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் ஒன்னுன்னா மட்டும் இந்த ஸ்டெப்ஸை பண்ணு. இல்லை அப்படின்னா எல்ஸில் என்ன சொல்கிறோம்னா, ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் த வேல்யூ ஒன், ரிட்டர்ன் ஒன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ எம் இஸ் கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன், இப்போ ஃபைவ் ஃபேக்டோரியல்னா ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஃபேக்டோரியல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எம் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் எம் மைனஸ் ஒன் அப்படின்னு தரும். இந்த ஸ்டெப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உள்ள ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இன்ட் என் சொல்கிறேன், என்ட்டு அந்த நம்பர் டு ஃபைண்ட் ஃபேக்டோரியல்னு கேட்குது, நான் ஃபைவ்னு ஒரு வேல்யூ தரேன், அது என்ல வந்து ஃபைவை ஸ்டோர் பண்ணுது. நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணுது, இதுதான் ஃபங்க்ஷன் கால், ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, ப்ராக்கெட்டில் ஃபைவ்னு வச்சு கால் பண்ணுது. கால் பண்ணோடனே இங்கே ஜம்ப் ஆகிடும், இந்த எம்க்கு என்ன வேல்யூ பாஸ் ஆகும், ஃபைவ்ங்கிற வேல்யூ பாஸ் ஆகும். ஃபைவ் இஸ் கிரேட்டர் தென் ஒன்னா அப்படின்னு செக் பண்ணும், எஸ் அப்படின்னா லூப்குள்ளே போகுது. லூப்குள்ளே வந்தோடனே ரிட்டர்ன் ஃபைவ் இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபோர் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஃபேக்டோரியல் இந்த ஃபங்க்ஷனே, சேம் ஃபங்க்ஷனே தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஃபைவ் இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபோர், ஆல்ரெடி ஃபைவ் இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபோர்னா ஃபோர் இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் த்ரீ, ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் டூன்னு திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே வரும். இப் எம் இஸ் நாட் கிரேட்டர் தென் ஒன்றுனா என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும், ஒன்றை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேயா, இதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் என்னன்னு புரிஞ்சிச்சா, இந்த இடத்துல நம்ம தரோம், சப்போஸ் இந்த இடத்துல நம்ம இதை தர தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை மேலேயே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஓகே, இங்கே கொடுத்துட்டோம்னா ப்ரோட்டோடைப் தர தேவையில்லை, கீழே கொடுத்தோம்னா ப்ரோட்டோடைப் தரணும். ஃபைவ் ஃபேக்டோரியல் கொடுத்தோம்னா அந்த ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ் இஸ் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. எ ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ் கால்ட் ஆஸ் எ ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகேயா, ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் இஸ் மேண்டேட்டரி, மேண்டேட்டரி மீன்ஸ் நெசசரி. இப்போ சின்ஸ் த ஃபங்க்ஷன் இஸ் கிவன் ஆஃப்டர் த மெயின் ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரோட்டோடைப் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கோப் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கேர்ஃபுல்லி. ஸ்கோப்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். சரியா, இப்போ ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் இருக்கு, நான் ஒரு இன்ட் மெயின் எழுதுறேன். இன்ட் மெயினில் என்ன பண்ணுறேன்னா இன்ட் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு டென் அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஓகே, இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் டென் அப்படின்னா, சாரி ஏ இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் அப்படின்னா என்ன பண்ண சொல்கிறேன், இன்ட் டி டி ஈக்குவல் டு T பிளஸ் ஏ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வெளியே வந்து என்ன சொல்கிறேன்னா சி அவுட்
T ஏ டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், ஒரு மெயின் ஃபங்க்ஷனில் ஏங்கிற வேல்யூ டிக்ளேர் பண்ணி அதுக்கு 10 அசைன் பண்ணுறேன், இன்னொரு பாடி லூப்பில் டீன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு டி ஈக்குவல் டு டி ப்ளஸ் ஏன்னு சொல்கிறேன். இப்போ நான் அதை விட்டு வெளியே வந்து சி அவுட் அந்த டீயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், இட் வில் ஷோ அண்ட் எரர். ஏன் எரர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது, டி வாஸ் நாட் டிக்ளேர்டு இன் தி ஸ்கோப். இந்த ஸ்கோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டி எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இந்த பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே மட்டும்தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹாவ் டு யூஸ் டி ஒன்லி வித்தின் திஸ் லூப். லூப்புக்கு வெளியே அந்த டீயை நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இப்படி இருந்துச்சுன்னா இது பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வேரியபிளில் அந்த லூப்புக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். லூப்பை விட்டு வெளியே என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே இந்த டீயை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியில் கொடுத்துட்றேன், இன்ட் ஏ கமா டி அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது, எனக்கு ஆன்சர் 10 டிஸ்பிளே ஆகுது இல்லையா. ஸோ இப்போ இந்த லூப்பை விட்டு நான் வெளியே கொடுத்துருக்குறேன் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் குளோபல் ஸ்கோப் ஆர் ஃபைல் ஸ்கோப். இந்த ஃபைலுக்குள்ளே இந்த வேரியபிளை நம்ம எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபைல் ஸ்கோப்னு சொல்கிறோம். ஒரு பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே கொடுத்துருந்தோம்னா அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதை லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட் மெயின்குள்ளே வெளியவே டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபைல் ஸ்கோப் ஆர் குளோபல் ஸ்கோப். That can be, that variable can be used anywhere inside the program. சரியா, இதே நான் ஒரு function எழுதுறேன். இப்ப இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா add அப்படின்னு ஒரு function எழுதி அதில் ஏவோட வேல்யூ பாஸ் பண்றேன். ஓகே, இது function call. இதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபங்க்ஷன் கால்னு சொல்கிறோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன், வாய்ட் ஆடுங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன், அதுக்குள்ளே அந்த வேல்யூவை பாஸ் பண்ணுறோம், ஏங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். உள்ளே என்ன பண்ணுறேன், ஸோ இன்ட் எம் கொடுக்குறேன். எம் இஸ் ஈக்குவல் டு m into 10 அப்படின்னு தரேன். ஓகே, இங்கே சி அவுட் எம் அப்படின்னு தரேன். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன்னு தரேன். ஸோ எனக்கு 100 வருது, 10 × 10 100 வருது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற வேரியபிள், எம்முக்குள்ளே இருக்கிற வேரியபிள் ஃபங்க்ஷன் வேரியபிள், அங்கே மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் அந்த வேரியபிளை நான் இங்கே எங்கேயாவது யூஸ் பண்ணணும் ஃபங்க்ஷனுக்கு கீழே வந்து கால் பண்ணிவிட்டு சி அவுட் எம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுது, இட் வில் ஷோ என் எரர், எம் இஸ் நாட் டிக்ளேர்ட் இன் த ஸ்கோப். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணணும், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஓகே, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னு சொல்றோம். ஸோ லோக்கல் ஸ்கோப், ஒரு பாடி ஆஃப் த லூப்ல இருக்கிறது லோக்கல் ஸ்கோப், மெயின் ஃபங்க்ஷன்ல காமனாக டிக்ளேர் பண்ணிட்டோம்னா குளோபல் ஸ்கோப், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதை வெளியே யூஸ் பண்ண முடியாது, தட் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஓகே, இன்னொன்று கிளாஸ் ஸ்கோப்னு இருக்குது, அது நம்ம இன்னும் பார்க்கல, ஃபோர்த் கம்மிங் லெசன்ஸ்ல அதை பத்தி பார்ப்போம். ஓகே, ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு த ஆக்சசிபிலிட்டி ஆஃப் அ வேரியபிள். There are 4 types of scope: local scope, function scope, file scope and class scope. A scope is a region or life of the variable. So அந்த இடத்துல மட்டும் தான் அந்த வேரியபிள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அந்த இடத்தோடு வெளியே வந்தோடனே அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், இன்சைட் அ பிளாக்குள்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம லோக்கல் வேரியபிள்னு சொல்கிறோம், இன்சைட் அ ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணோம்னா அதை ஃபங்க்ஷன் வேரியபிள்னு சொல்கிறோம், எல்லாத்துக்கும் வெளியே டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம குளோபல் வேரியபிள்னு சொல்கிறோம், இன்சைட் அ கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். லோக்கல் ஸ்கோப், எ லோக்கல் ஸ்கோப் இஸ் டிஃபைன்ட் வித் இன் எ பிளாக். பிளாக்னு எதை சொல்கிறோம், கேர்லி பேசிஸ்க்குள்ளே இருக்கிறத பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்கிறோம்.
அந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள மட்டும்தான் அந்த வேரியபிள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். த ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள் இஸ் த பிளாக் இன் விச் இட் இஸ் டிஃபைன்டு. ஒரு பிளாக்குள்ள ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பிளாக்குள்ள மட்டும்தான் அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும், அதுக்கு வெளியே யூஸ் பண்ண முடியாது. ஏ லோக்கல் வேரியபிள் கேனாட் பி யூஸ்டு ஆக்சஸ்ட் ஃப்ரம் அவுட் சைட் த பிளாக். ஏ லோக்கல் வேரியபிள் இஸ் கிரியேட்டட் அப்பான் என்ட்ரி ஆஃப் இட்ஸ் பிளாக் அண்ட் டிஸ்ட்ராய்ட் அப்பான் இட்ஸ் எக்ஸிஸ்ட். ஒரு பிளாக்குள்ளே போகும்போது நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அது கிரியேட் ஆகும், பிளாக் விட்டு வெளியே வரும்போது அந்த வேரியபிள் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ ஒரு பிளாக்குக்கு வெளியே அந்த வேரியபிள் நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப். த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் டிக்ளேர்ட் வித் இன் அ ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸ்டெண்டட் டு த ஃபங்க்ஷன் பிளாக் அண்ட் ஆல் த சப் பிளாக்ஸ் தேர். த லைஃப் டைம் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஸ்கோப் வேரியபிள் இஸ் த லைஃப் டைம் ஆஃப் த ஃபங்க்ஷன் பிளாக். த ஸ்கோப் ஆஃப் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் இஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப். எது நம்ம ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஸோ இந்த ப்ராக்கெட் வழியே பாஸ் ஆகிற வேல்யூஸ்லாம் நம்ம ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அது கிரியேட் ஆகும், ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வரும்போது அது என்ன ஆகிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அதை நம்ம ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைல் ஸ்கோப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் குளோபல் ஸ்கோப். இன்ட் மெயின்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் ஒரு வேரியபிள் நீ டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ குளோபல் வேரியபிள். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம், இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஸ்கோப் இட் இஸ் அ நியூ வே ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் யூஸர் டிஃபைன் டேட்டா டைப். இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கன்னா, த கிளாஸ் ஸ்கோப் வில் பி டிஸ்கஸ்டு லேட்டர் இன் சாப்டர் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் படிக்கும் போது இந்த கிளாஸ் ஸ்கோப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் வி ஆர் கோயிங் டு சி இஸ் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். இந்த டபுள் கோலன் வச்சோம் அப்படின்னா திஸ் ஆப்ரேட்டர் இஸ் கால்ட் அஸ் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சி ஹியர் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ். வெளியவே ஒரு குளோபல் வேரியபிள் இருக்குது இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 45. ஸோ நீ இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் எழுதுற, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற. ஸோ இந்த பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோடில் நீ எக்ஸ் யூஸ் பண்ணுன அப்படின்னா இந்த லோக்கல் வேரியபிள் தான் யூஸ் ஆகும். இங்கே உள்ள நீ குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, சேம் எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இந்த ப்ரோக்ராம் மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இந்த மாதிரி வெளியவே கொடுத்தோம்னா திஸ் வேரியபிள் இஸ் கால்ட் அஸ் குளோபல் வேரியபிள். வாட் ஆஸ் திஸ் குளோபல் வேரியபிள் தட் கேன் பி யூஸ்ட் எனிவேர் இன்சைட் த ஃபங்க்ஷன். நான் அடுத்து ஒரு இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறேன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட் X ஈக்குவல் டு 20 அப்படின்னு தரேன். சி அவுட் எக்ஸோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு தரேன். ஸோ வெளியே ஒரு எக்ஸ் இருக்கு, உள்ள ஒரு எக்ஸ் இருக்கு. நான் இப்போ சி அவுட் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா இது எதை மட்டும்தான் எடுத்துக்கும், லோக்கல் வேரியபிளோட வேல்யூவை தான் எடுத்துக்கும். ஓகே, இப்போ சி அவுட் எக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது எத்தனை வேல்யூ எடுத்துக்குது, 20ங்கிற லோக்கல் வேரியபிள் வேல்யூ தான் எடுத்துக்குது. ஸோ நான் இப்போ இந்த பாடி ஆஃப் த லூப்பில் என்ன பண்ணணும், எனக்கு குளோபல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா குளோபல் வேல்யூ ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் போட்டு எக்ஸோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா 20 டிஸ்பிளே பண்ணிட்டு குளோபல் வேல்யூ இஸ் 10 அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு வேரியபிள் சேம் நேமில் இருக்குது, குளோபல் வேரியபிளும் ஒரு சேம் நேமில் இருக்குது, லோக்கல் வேரியபிளும் ஒரு சேம் நேமில் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளே நான் குளோபல் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா தட் வில் ஃபெச் த வேல்யூ ஆஃப் த குளோபல் வேரியபிள். ஓகேவா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. That's it for today's class. This lesson also gets over. We will meet in the next class. Thank you, students.